நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிஜியை தான் நாம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கங்கள், வாழ்த்துக்கள்மா. நம்ம வந்து பரணி தீபத்தோட தாத்பரியம் என்ன, அதனுடைய பெருமைகள் என்ன அப்படின்றத நீங்க போன எபிசோட்ல சொன்னீங்க. கார்த்திகை தீபம் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம், கார்த்திகை தீபத்தோட முழு பலன் என்ன நம்ம செய்யறதால? ரொம்ப நல்ல கேள்விமா, ஆன்மீகமான தெளிவான கேள்வி. குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தட்சிண காளி. எல்லாம் வல்ல என் தாய், எல்லா நலங்களையும் எல்லாருக்கும் வழங்க பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கின்றேன். பரணிக்கு அடுத்து கார்த்திகை, நல்ல கேள்வி. கார்த்திகை தீபம் அப்படின்றது அன்னைக்கு விளக்கு ஏற்றி வழிபடுறது சாதாரண எல்லா வருடங்களையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம வீட்டுகள்லேயும் பண்ணுறோம், கோயில்களில் பண்ணுறோம். அந்த கார்த்திகைக்கு என்ன பெருமைன்னா, ரொம்ப எளிமையாக நம்ம பேசுகிற அளவில் நம்ம நட்பாக சொல்லணும்னா ரொம்ப எளிமை. கார்த்திகை என்பது கார்த்திகை பெண்கள் ஆறு பெண்களும் அவதரித்த நாள். பராசக்தி அந்த தெய்வம் ஆறாக பிரிந்து ஆறு கார்த்திகை பெண்களாய் பிறந்து ஆறு முகங்களுக்கு ஆறு பிள்ளைகள் பிறந்த தாமரையில் பிறகு சரவண பொய்கையில் சரவணபவா என்கின்ற குழந்தைகள் அங்கே பிறக்குது. அதை தெய்வ சக்தி ஆகிய அந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் சேர்ந்து ஒன்றாக இணைத்த நாள். ஸ்கந்தம் என்றால் ஒன்றிணைத்தல், அதுதான் ஸ்கந்தன் பேர் முருகனுக்கு. கார்த்திகை பெண்கள் அறுவரால் ஸ்கந்தனான முருகனான்னு அவர் பாட்டு எழுதியிருந்தேன் முருகனுக்கு. அந்த கார்த்திகை பெண்கள் அறுவரால் ஒரு குழந்தையாகி ஆறுமுகமாக, அதுதான் ஆறுமுகம். பிறந்தது ஒரு நிலை, அந்த கார்த்திகை பெண்களால் அந்த குழந்தையை எடுத்து ஆறு பெண்களும் அதற்கு பாலூட்டி சீராட்டி அந்த ஆறு சக்தியை ஒன்றாக ஆக்கி உடலை ஒன்றாக்கி முகங்கள் ஆறாக்கி காட்டிய நாள் கார்த்திகை. இது முருகனுக்கு. அப்படி கேரளா அப்படி பண்ணோம்னா வருடம் பூரா நடசா திறக்கிறாங்க, நடசா மூடிட்டே இருக்காங்க இதில் ஐயப்பனுக்கு. ஆனால் கார்த்திகை நோம்பு தான் ரொம்ப வசதி. இந்த கார்த்திகையில் நோம்பு ஆரம்பித்தாங்கன்னா 48 நாள் விரதம் இருந்தால் மகர ஜோதியை பார்ப்பாங்க. கார்த்திகை ஒன்று தான் மாலை போடுறது வழக்கம். அந்த 48 நாள் அந்த விரதம்ன்றது என்னென்னா, கார்த்திகை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதத்தில் ரொம்ப புனிதமான மாதம். அதில் நோம்பிருந்து வழிபட்டால் நீ மகர ஜோதி பார்க்குறதுக்கு ஐயப்ப சபரிமலைக்கு போக தேவையில்லை, உன் மகர மனதிலேயே மகர ஜோதி இருக்கும். அந்த 48 நாள் தவமும் ஒழுக்கமும் சுத்தமும் சுகாதாரமும் பக்தியும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த மகர ஜோதின்றது அகவிளக்காக மனவிளக்காக ஏறிக்கும். அந்த தாத்பரியம் தான் சபரிமலை ஐயப்பன். அப்போ கார்த்திகைன்றது எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெண்டாவது, இன்னமும் நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வீடு கட்டினாலும் ஈஸியாக எந்த மாதம்பா கிரக பிரவேசம்னா கார்த்திகை மாதம் வச்சுக்கலாம் அப்படின்வாங்க. அப்போது ஒரு விஷயத்தை துவங்கிறதுக்கு, ஒரு விஷயத்தை கொண்டாடுறதுக்கு, ஒரு விஷயத்தை புதுசாக அனுபவிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதம். இப்போது இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாவே போதும் நமக்கு கார்த்திகைன்றது எவ்வளோ வசதியானது. அந்த கார்த்திகை நாளில் விளக்கு ஏற்றுறதுன்னா எப்படி, அக்னி பஞ்சபூதங்கள் ஒன்றான அக்னி ஸ்தலமான நமக்கு கிட்ட இருக்கிறதுனால நம்ம இதோ பேசிகிட்டே இருக்கும். நம்ம வடநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா கூட திருவண்ணாமலை தெரியுதோ இல்லையோ அன்றைக்கி அந்த தீப யாத்திரை விஷயங்கள். தீபம் என்றது என்னென்னா, இன்னும் திருப்பி திருப்பி நான் சொல்லணுன்னா, வீட்டில் ஏற்றுற தீப வசதியா, கோயிலில் ஏற்றுற தீப வசதியா, இல்லை வாசலில் ஏற்றுற தீப வசதியான்னு கேட்குறத விட உன் மனதில் ஏற்ற வேண்டும். என்னுடைய காளி கவசத்தில் தட்சிண காளி கவசம்னு ஒன்று எழுதியிருக்கோம். அதில் முதல் பக்தி என்ன இருக்குன்னா, நெஞ்சத்தை அகலாக்கி பக்தியை நெய்யாக்கி எண்ணத்தை திரியாக்கினேன், தஞ்சத்தை அதில் சொல்லி தாமரை இதயத்தில் நின் சக்தியால் விளக்கேற்றினேன், ஏற்றிட்ட விளக்கெல்லாம் அணையாத விளக்காக அன்னையே நீ காத்திடு, காற்றிட்ட செய்தியாய் காதினில் போட்டிட்டேன் கடமையாய் நீ காத்திடு. இது அடிக்கடி நம்ம வாசகர்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். நாம் இருந்தாலும் இதை மனப்பாடம் பண்ணி விளக்கேற்றும் போது சொன்னால் கூட போதும் இந்த பாட்டை, இல்லை ரீவைண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு எழுதி வச்சுக்கிட்டு விளக்கேற்றும்போது இந்த மங்களமான வார்த்தைகளை சொல்லி விளக்கேற்றுறாங்களா, அந்த வீட்டு விளங்கும், அந்த விளக்கு எரியும். ஏற்றிய விளக்கு, விளக்குன்றது என்ன, என்னுடைய பிள்ளை, என்னுடைய பேரன், என்னுடைய வம்சங்கள், அந்த விளக்கும் நமக்கு நிலச்சி எரியும். அதுக்கு தான் வம்ச விளக்குன்னு வாங்க, குல விளக்குன்னு வாங்க, மருமகளை வீட்டு விளக்குன்னு வாங்க. இவ்வளோ விஷயங்கள், அத்தனை விளக்குகளுக்கும் மன விளக்கு நமக்கு ரொம்ப முக்கியம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, அந்த ஜோதி தான் இந்த உலகன்றதை புரூப் பண்ணார் நம்ம தாத்தா வள்ளலார்.
அந்த நாட்டில் பிறந்திருக்கிறோம். ஆகையால் கார்த்திகை மாதம் என்பது ஒளிகளை உருவாக்கக்கூடியது, ஒளியை அதிகரிக்கக்கூடியது, அதை பிரகாசமாக்கக்கூடியது, அந்த பிரகாசம் நல் ஒளியாக சக்தி ஒளியாக அது திகழக்கூடிய மாதமாக கார்த்திகை திகழ்வதால் சிவனையும் ஐயப்பனையும் முருகனையும் உழுமுதற் கடவுளாகிய விநாயகரையும் வழிபடுவது ரொம்ப வசதி. ஆகையால் ரொம்ப தெய்வீகமான மாதம் அந்த கார்த்திகை நாளில் அந்த பரணியிலிருந்து உணவு இருந்து கார்த்திகையில் முழுமையாக விரதம் இருந்து அவங்கவுங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி படையல் போடுறதோ வேண்டிக்கிறதோ கோயில்களுக்கு போகிறதோ அல்ல திருவண்ணாமலை போகிறதோ அந்த மகர பெரிய ஜோதியை பார்க்குறதோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் தங்களால் முடிந்தது செய்தால் போதும், அந்த பிரார்த்தனைக்கு தெய்வம் செவி சாய்க்கும். அதனால் விளக்கேற்றுவோம், வாழ்க்கையில் ஒளிமையான வாழ்க்கையை பருவோம் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம்.